இலங்கை செய்திகள். இன்று 19ஆம் திகதி, 7ஆம் மாதம், 2020ஆம் ஆண்டு. கொழும்பில் பெண் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு வைரஸ் தொற்று உறுதி. ஹோமகாமா நுகைகொட போலீஸ் பிரிவின் பெண் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து நுகைகொட 4ஆம் போலீஸ் பிரிவினைச் சேர்ந்த 30ற்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். கோண்டாவிலில் புதிதாக அமைக்கப்பட்ட சுகாதார வைத்திய அதிகாரிகள் பணிமனை திறப்பு விழா. இந்த தேர்தலிலும் கூட்டமைப்புக்கு வாக்களித்திருந்தால் விபுலானந்தருக்கு குல்லா அணிந்துவிட்டு ஹாஜியார் என்பார்கள் கருணா விமர்சனம். எதிர்வரும் தேர்தலில் தமிழர்கள் தவறிழைப்பார்களாக இருந்தால் காந்தி சிலைக்கும் விபுலானந்தர் சிலைக்கும் குல்லா அணிவித்துவிட்டு ஹாஜியார் வருவதாக சொல்வார்கள் என்று முன்னாள் பிரதியமைச்சரும் தமிழர் ஐக்கிய சுந்தர முன்னணியின் தலைவருமான கருணா என்று அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் அறிவித்துள்ளார். திருமணம் ஆகி 3 மாதம், 22 வயது இளம்பெண் சடலமாக மீட்பு. ஏறாவூர் போலீஸ் பிரிவு கிராமத்தில் வீடொன்றில் இருந்த இளம் குடும்ப பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அந்த கிராமத்தினைச் சேர்ந்த தமோதரம் தனுஜா என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த இளம்பெண் திருமணமாகி 3 மாதங்களே ஆன நிலையில் அவரது உறவினர் போலீஸ் வாக்குமூலத்தில் அறிவித்திருக்கின்றார். பிள்ளையாரை திருடியவர் சிசிடிவியில் அகப்பட்டுள்ளார். அட்டன் கொழும்பு பிரதான வீதியில் ஹோட்டகலை கொமசல் பகுதியில் வீடு ஒன்றில் உள்ள துர்க்கையம்மன் ஆலயத்திலிருந்து பிள்ளையார் சிலை ஒன்று சொகுசு கார் ஒன்றில் வந்த இளைஞர் ஒருவரினால் திருடப்பட்டு 3 நிமிடத்தில் மீண்டும் கொண்டு வந்து வைக்கப்பட்டுள்ளதாக திம்புள்ள பத்தனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் யுவதி குளிப்பதை எட்டி பார்த்தவர் நைப்புடைப்பு. கொக்குவில் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. யுவதியொருவர் வீட்டு குளியல் அறையில் குளித்து கொண்டிருந்த போது வளவிற்குள் அத்துமீறி நுழைந்து குளியல் அறைக்குள் எட்டி பார்த்து கொண்டிருந்த போது யுவதியின் தாயார் அதனை அவதானித்து ஆசாமியை எட்டி பிடித்து கூச்சலிட்டுள்ளார். இதனையடுத்து அயலவர்கள் கூடி ஆசாமியை மடக்கி பிடித்தனர். அருகிலுள்ள திடலில் விளையாடி கொண்டிருந்த இளைஞர்களும் அங்கு கூடி ஆசாமியை உருட்டி எடுத்தனர். பிரச்சாரத்தில் ஈடுபட்ட 14 பேர் கைது. கைதான இடத்திலிருந்தே சிவாஜி மீண்டும் பிரச்சாரம். தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் பிரச்சார பணியில் ஈடுபட்ட 14 பேர் கிளிநொச்சி போலீசாரினால் கைது செய்யப்பட்ட பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இலங்கையில் வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2073ஆக உயர்வடைந்திருக்கின்றது. ஒரே குடும்பத்தில் 5 பேருக்கு வைரஸ் தொற்று. இன்று அடையாளம் காணப்பட்டவர்களில் 4 பேர் ஹோமாகாவைச் சேர்ந்தவர்கள். அந்த பகுதியினைச் சேர்ந்த இராணுவ வீரர் ஒருவர் வைரஸ் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக ஹோமாகாமாவில் 31 போலீசார் தனிமைப்படுத்தப்பட்டனர். பல நாட்களின் பின்னர் தேர்தல் பிரச்சாரத்தில் ரிசாத் பங்கேற்பு. சமுதாயத்துக்கான தனது குரலை நசுக்க திட்டம் என்கின்றார். சமூகத்தின் இருப்பையும் பாதுகாப்பையும் நிர்ணயிக்கும் தேர்தலாக இது இருப்பதனால் பேரினவாத ஏஜெண்டுகள் வலையில் விழுந்து வாக்குகள் நாசமாகிவிட வேண்டாம் என்று மக்கள் காங்கிரஸ் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பன்னி மாவட்ட முதன்மை வேட்பாளருமான ரிசார்ட் பதுதீன் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளியை பின்பற்றாமலும் சிக்கிய 3061 பேர். கொழும்பு உட்பட மேல் மாகாணத்தில் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளியை பின்பற்றாமலும் சிக்கிய 3061 பேர் கைது செய்யப்பட்டு கடுமையாக எச்சரிக்கைப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளனர். முஸ்லீம் சமூகம் முஸ்லீம் தலைமத்துவங்களின் காரணமாகவே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் 30 வருடங்களாக செய்ததை மறக்க மன்னிக்க தயாராக உள்ள சர்வதேச சமூகம் இன்னும் தொடர்ந்தும் பாதுகாப்பு படையினரை குற்றஞ்சாட்டி வருகின்றது. இது தவறு என்பது எங்கள் வாதம் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர கட்சியை பொறுப்பேற்கும் எந்த தேவையும் இல்லை மகிந்த. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எந்த எண்ணமும் தனக்கு இல்லை என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மீண்டும் பெற்றுக்கொள்வார் என்று அந்த கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்த கருத்துக்கு பதில் அளிக்கும்போது பிரதமர் இந்த கருத்தினை வலியுறுத்தியிருக்கின்றார். கண்டி மாவட்டம் முஸ்லீம் விமோசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா அலி சஃப்ரி? மக்களுடைய நிதி மக்களுக்காக செலவு செய்யப்படுவதற்கு ஆளும் தரப்பிலான பிரதிநிதித்துவம் மிக அவசியமாகும். எனவே கண்டி மாவட்டத்தில் முஸ்லீம் மக்கள் விமோசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா என் பாரிஸ் காஜியாரின் வெற்றி கட்சிக்கு வேறுபாடுகள் மறந்து அனைவரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக ஒரே இலக்குடன் கடுமையாக உழைக்க முன்வர வேண்டுமென்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முஸ்லீம் சம்மேளனத்தின் தேசிய தலைவர் ஜனாதிபதி சட்டத்திரணி அலி சஃப்ரி வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்.
இராவணன் குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ளும் இலங்கை அரசாங்கம். இராவணன் குறித்து வரலாற்று நூல்கள் மற்றும் ஆவணங்கள் இருப்பின் மக்கள் அவற்றை தந்து உதவுமாறு சுற்றுலாத்துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சின் கீழான இலங்கை விமான சேவைகள் அதிகார சபை அறிவித்துள்ளது. கந்தக்காடு விவகாரம் வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகியிருந்த முதலாவது ஆலோசகர் குணமடைந்தார். கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டதாக அடையாளம் காணப்பட்ட முதலாவது ஆலோசகர் பூரணமாக குணமடைந்து வைத்தியசாலிலிருந்து வீடு திரும்பியிருக்கின்றார். ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தின் வருடாந்த தேர் உற்சவம். வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு அமிர்தகளே, ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தின் வருடாந்த தேர் உற்சவம் இன்று காலை சிறப்பாக நடைபெற்றுள்ளது. நல்லூர் உற்சவம் குறித்து பிரதமரின் அறிவிப்பு. நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் உற்சவ காலத்தில் அதிக எண்ணிக்கையிலான பக்தர்களை ஆலயத்துக்குள் அனுமதிக்க பொறிமுறை ஒன்றினை ஏற்படுத்துமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இராணுவ தளபதி சுவேந்திர சில்வாவுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். ராஜாங்கனையில் ஆகஸ்ட் 10 வரை பாடசாலைகள் விடுமுறை. வைரஸ் பரவல் ஏற்பட்டுள்ள ராஜாங்கன பகுதியில் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி ஆகஸ்ட் 10 வரை பாடசாலை விடுமுறை நீடிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஏனைய இடங்களில் தரம் 11 தொடக்கம் 13 வரை மாணவர்களுக்கு மாத்திரமே ஜூலை மாதம் 27 தேதி வரை பாடசாலைகள் ஆரம்பமாக உள்ளதாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உயர்தரம் மற்றும் 5 தர பொலிமை பரிசல் பரீட்சைக்கான புதிய தேதி அடுத்த வாரம் அறிவிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சின் ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி புலனர்வை அபிவிருத்தி மட்டும்தான் மைத்திரி எச்சரிக்கை. இனிமேல் புலனர்வை அபிவிருத்தியை மட்டுமே இலக்காக கொண்டு செயற்பட உள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் மைத்ரிபால சிறிசேனா. இம்முறை தேர்தலில் போட்டியிடுவது ஜனாதிபதி பிரதமர் பதவிக்காக அன்றே, புலனர்வையின் அபிவிருத்தி என்ற ஒரே இலக்கு. இதனால் ஏனைய தேச விவகாரங்களை விட தமது மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு மாத்திரமே முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் விளக்கமளித்திருக்கின்றார். கிண்ணியாவில் இடம்பெற்ற வீட்டுக்கு வீடு பிரச்சாரத்தின் போது பதிவான சில காட்சிகள் திருகோணமலை மக்களின் மனதை வெற்றி கொண்ட இம்ரான் மஃப்ரூவ். முஸ்லிம் மக்கள் பழைய பாதைகளை மறந்து புதிய பாதையில் பயணிக்க வேண்டும். கண்டி மாவட்டத்தில் இன்று இளைஞர்களுக்கு உத்வேகத்துடன் முன்வந்துள்ளார் ஃபாரிஸ். கோதபா ராஜபக்ச பாதுகாப்பு நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலராக இருந்த காலத்தில் கொழும்பு நகரை அழகாக வடிவமைத்தவர் பிரதமர் விநாயகமூர்த்தி முரளிதரன். தமிழ் முஸ்லிம் மக்களிடையே பிளவுகளை ஏற்படுத்தும் வண்ணம் செயற்பட்டு வருகின்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தகுந்த பாடம் ஒன்றனை கற்பிக்க வேண்டும். அகில இலங்கை அரசாங்க பொது ஊழியர் சங்கம் வேண்டுகோள். மடத்தடியில் ஒருவர் தற்கொலை. தென்மராட்சி சாவகச்சேரி மடத்தடி பகுதியில் இன்று காலை இளைஞர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ராஜேந்திரன் நிருஜன் என்ற 25 வயது இளைஞனை இவ்வாறு தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அல்சரால் பாதிக்கப்பட்டிருந்த இவர் எதற்காக தற்கொலை செய்து கொண்டார் என்பது அறியவரவில்லை. நன்றி. மீண்டும் இன்னுமொரு இலங்கை செய்தியில் உங்களை சந்திப்போம்.